அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் நா அமுதவள்ளி, இணை பேராசிரியர் தமிழ்துறை. மாணவியரே, இன்று நாம் காணவிருக்கும் பாடம் தமிழ்வடு தூது பற்றிய எளிய பொருள் விளக்கத்தை தற்போது காண்போம். தமிழ்வடு தூது என்பது கழிவெண்பா வடிவில் எழுதப்பட்ட ஒரு வகையான தூது இலக்கியமாகும். இது மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை சொக்கநாதரிடம் கூறி வருமாறு தமிழ் மொழியை தூது விடுப்பதாக அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இந்த நூலை இயற்றிய ஆசிரியரின் பெயர் என்னவென்று தெரியவில்லை. இதனை முதன் முதலில் 1930 பதிப்பித்தவர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இந்த தமிழ்வடு தூது கதையானது, நிகழ்வானது, நடக்கின்ற இடமானது கடவுள் உரையக்கூடிய கூடல் மாநகரமாகும். இம்மாநகரமானது தமிழ்வடு தூது ஆசிரியர் சிவராசதானி என்று போற்றி புகழ்கின்றார் இந்த பெயர். இந்த பெயர் மதுரை மாநகரத்திற்கு ஒரு புதுவகையான பெயராக காணப்படுகிறது. அங்கிருந்து மதுரை மாநகரத்தில் உள்ள மக்களுக்கு அருள் பாலிப்பவர் சொக்கநாதர் ஆவார். அவர் மதுரையில் இருந்து தமிழ் வளர்த்த சங்கத்தில் புலவராயிருந்து தமிழ் ஆராய்ந்தவர். மீனாட்சி அம்மை தமிழுக்கு அரசி என்றும் பெரும் பெயருடனும் எல்லா திசைகளிலும் தன் புகழை நிலைநாட்டியவள். அவள் சொக்கநாதரின் அன்பான ஆசைக்குரிய மனைவி. அடுத்தபடியாக அவர்களுக்கு இரு குழந்தைகள் உள்ளனர். ஒருவர் விநாயக பெருமான், மற்றொருவர் முருகப்பெருமான். எல்லோராலும் புகழ்ந்து வணங்கப்படக்கூடிய மின்னல் போன்ற இடையை உடைய மீனாட்சி அம்மையின் முதல் புதல்வன் யார் என்றால் பிள்ளையார். சோமசுந்தர கடவுள் ஒரு நாள் சிவ ஆகமத்தை மீனாட்சி அம்மைக்கு போதித்துக் கொண்டிருந்தாராம். அப்போது அம்மையார் எந்தவித கவனமும் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தார். இதை பார்த்த சிவபெருமானுக்கு அளவுக்கு அதிகமாக கோபம் வந்துவிட்டது. உடனே அவர் என்ன செய்தாராம், அந்த ஆகமச் சுவடியை கடலில் தூக்கி எறிந்தார். உடனே அவர்களுடைய மகனான கணபதி என்ன செய்தார் தெரியுமா, அந்த ஏடுகளையெல்லாம் சேகரித்தார். அவரும் இருந்து அருள் பாலிக்க கூடிய இடம் இந்த மதுரை மாநகரம். அவர்களுடைய இளைய மகன் முருகப்பெருமான் மதுரையை ஆளும் போது உக்கிரகுமார பாண்டியன் என்ற பெயரோடு இருந்து மதுரை மாநகரத்தை ஆண்டவர். பின்னர் உருத்திர சன்மனாக சங்கத்தில் அமர்ந்து இறையனார் அகப்பொருள் உரையின் பாடல் முழுவதையும் கேட்டு அதற்கு நீதி வழங்கியவர் முருகப்பெருமான். அவர் கையில் எப்போதும் ஒரு வேற்படை இருந்து கொண்டே இருக்கும். அவர் உரையும் இடமும் இந்த மதுரை மாநகரம்தான். அடுத்தபடியாக தமிழ்வடு தூது ஆசிரியர் நாயன்மார் நால்வரின் அற்புத செயல் பற்றி கூறுகின்றார். இல்லத்தை விட்டு தானே செல்ல முடியாத 3 வயது பருவத்திலேயே வடகலைக்கு தாயாகிய வடமொழி நூல்களையும் தென்மொழிக்கு தாயாகிய தமிழ் மொழியின் நூல்களையும் கற்றவர் திருஞான சம்பந்த பெருமான். உமையம்மையினுடைய பாலை உண்டு அவர் ஞானம் பெற்றவர். 3 வயதாக இருக்கும் போதே தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவின் மதிசூடி என்ற பாடலை பாடியவர். அடுத்தபடியாக ஒரு சுந்தரருடைய ஒரு அற்புத செயலை நான் கூறுகின்றேன், கேளுங்கள் மாணவியரே. சில ஆண்டுகளுக்கு முன் நீர்நிலையில் விளையாடிய சிறுவன் ஒருவனை முதலை ஒன்று விழுங்கிவிட்டதாம். அவர் சுந்தரர் கொங்கு மண்டலத்தை சார்ந்த அவினாசி என்ற ஊருக்கு செல்லும் போது இந்த நிகழ்ச்சியை கேட்டு அறிகின்றார். அவர் அப்போது அந்த சூழ்நிலையில் அந்த பெற்றவர்களுடைய மன வருத்தத்தை கண்டு நெகிழ்ந்து முக்கண்ணராகிய சிவபெருமானை வணங்கி பதிகம் பாடினார். முதலையில் வாயிலிருந்து சிறுவனை மீட்டு தந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார். இது அவர் செய்த அற்புத செயலாகும். அடுத்தபடியாக திருநாவுக்கரச பெருமான் நான்மகனாகிய பிரம்மன் சிவபெருமானுடைய முடியை காண விண்ணுக்கும் திருமால் பூமிக்குள்ளும் சென்று அடிமுடியை காணாது திகைத்தனர். ஆனால் திருநாவுக்கரச பெருமானுக்கு இறைவன் அருளினார். எங்கு அப்படி அப்படின்னு கேட்டீர்களானால் மாணவியரே, திருநல்லூர் திருத்தலம் அப்படின்ற இடத்துல திருநாவுக்கரசர் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இறைவன் தன்னுடைய திருப்பாதத்தை திருநாவுக்கரச பெருமானுடைய முடியாக சூடினாராம். அதனால் திருநாவுக்கரச பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாராம். நான்முகனுக்கும் திருமாலுக்கும் காணறியாத கடவுளாகிய சிவபெருமான் தன் அடியவர்களுக்கு தன்னுடைய திருவடியை காட்டிய செயல் திருநல்லூர் தலத்தில் நிகழ்ந்தது. தாளம்பூ சொன்ன ஒரு பொய்யை காரணமாக கொண்டு அதனை முடியில் சூடி கொள்ளாதவர் சிவபெருமான். இருந்தாலும்
தன்னுடைய அடியானான மாணிக்கவாசகன் சொல்ல சொல்ல தானை மடலில் அவர் எழுதிய மாணிக்கவாசகர் சொன்ன திருக்கோவையார் பாடலை எழுதினாராம். அப்படிப்பட்ட பெருந்தன்மை வாய்ந்தவன் இறைவன் சிவபெருமான். இன்னும் பல தொல்காப்பியரும் பிற ஆசிரியர்களும் தமிழ் மொழியில் மிகச்சிறந்த பல இலக்கண நூல்களையும் இலக்கிய நூல்களையும் நமக்கு எழுதி தந்துள்ளார்கள். குறைவற்ற பெருமைக்குரிய இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழ் தந்தவர் அகத்திய முனிவர். எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் என்ற மூன்றையும் விளக்கக்கூடிய தொல்காப்பியம் என்னும் மாபெரும் இலக்கண நூலை தந்தவர் தொல்காப்பியர். செம்மையான பா அமைப்போடு கூடியது சிவஞான போதம் என்ற ஒரு மிகச்சிறந்த சைவ சாஸ்திர நூல் ஒன்று. அதனை எழுதியவர் வெய்கண்டார். பதியாகிய தலைவன் மீது பாயும் பசுவாகிய ஆன்மாவை இழுத்து கட்டுவது போல 12 பாடல்களால் ஆகிய இந்த நூல் மிகச்சிறந்த நூலாக இன்றும் கருதப்பட்டு வருகிறது. சைவ சமய வளர்ச்சிக்கு தொண்டு செய்த புலவர்கள் பலர், அதில் 12 திருமுறைகள் என்ற நூல் மிக முக்கியமான நூலாக சைவர்களால் கொண்டாடப்படுகிறது. அதில் 9 திருமுறையை பாடியவர்கள் 9 பேர், திருமாளிகை தேவர் முதலான 9 பேர் பாடியுள்ளனர். 10 திருமுறையை பாடியவர் திருமூலர். அதாவது உயிர்களை சார்ந்துள்ள வினைகளை ஒழிப்பதற்காகவே திருமூலர் இந்த நூலை பாடினார் என்று சொல்லப்படுகின்றது. சங்க புலவர்களும் பிறரும். சங்க புலவர்கள் எண்ணிக்கையில் அடங்காதவர்கள். அதில் மிகச்சிறந்தவர்கள் கபிலர், பரணர் போன்ற பெருமக்கள், புலவர் பெருமக்கள். அவர்களும் இந்த 12 திருமுறையில் பாடல்களை பாடினர். இயற்கை இறந்த நிகழ்ச்சிகளை புனைந்து உரைக்காமல் உள்ளதை உள்ளவாறே இயற்கையை தத்ரூபமாக பாடக்கூடிய கபில பெருமானும் அவர்களுடைய பாடலும் இந்த 12 திருமுறையில் இடம்பெறுகின்றது. மேலும் ஐயடிகள் காடவர்கோன், சேரமான் பெருமாள் நாயனார், உலக திருமறை தெய்வமறை என்று போற்றப்படக்கூடிய திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் எல்லாரும் சிறப்பாக போற்றப்படுவது தமிழாகிய உன்னால்தான் இன்றும் இந்த பூமியில் நிலைத்த புகழோடு மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கல்வி வேள்விகளில் சிறந்த சான்றோர்கள் தம்முடைய அறிவாற்றலால் படிப்பு இல்லாதவர்களுக்கு முன்னால் படித்தவர்கள் சிங்கம் என திகழ்வார்கள். அவர்கள் அவ்வாறு இருப்பதற்கு காரணம் தமிழ்மொழி ஒன்றே மட்டும்தான். தமிழ்மொழியின் சிறப்பு எண்ணில் அடங்காதது. சொல்ல சொல்ல இனிக்கும் தொன்மையான இலக்கிய இலக்கணங்களை பெற்றுள்ள மாபெரும் பழமொழி நம்முடைய தாய்மொழியாகிய தமிழ்மொழி. பல கவிதை மரபுகள் அதில் அடங்கி உள்ளன. எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையை அகம் புறம் என பகுத்து அவற்றுக்கு இலக்கணம் கண்டவர்கள் நம்முடைய தமிழர்கள். வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்தது மட்டுமல்ல, இது தமிழில் மட்டுமே உள்ளது இலக்கணம் வகுக்கக்கூடிய மரபு. இலக்கணம் ஏராளமான இலக்கியங்களும் நம்முடைய தமிழ் மொழியில் காணப்படுகின்றன. தமிழ்வெடு தூது என்ற இலக்கியத்தை எழுதியவர் பெயர் தெரியாவிட்டாலும் அவரினுடைய புலமையானது நூல் முழுவதும் வெளிப்படுகின்றது. தமிழே, ஒழுங்குபடுத்தப்பட்ட பஞ்சில் இருந்து நூற்கப்படாத நூலை நீ பெற்றிருக்கின்றாய். பிறரால் நெருடி முறுக்க பெறாத பாவை நீ பெற்றிருக்கின்றாய். அதனால் தமிழே, நீ நைந்து போகாமலும் சிதைந்து போகாமலும் அழுக்கு ஏறாமலும் ஒரு பரந்துபட்ட கலையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். நிறமங்காமல் செழுமையோடு விளங்கக்கூடிய செந்தமிழே, சொல்லேறு உழவர்கள், அதாவது சொல்லேறு உழவர்கள் என்றால் புலவர்கள். புதிதான ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் அல்லவா சொல்லேர் உழவர்கள். இந்த சொல்லேர் உழவர்களினுடைய இனிமையான சொல் ஆற்றல் குறையாது விளைய வைக்கக்கூடிய ஒரு செயலாக தமிழ்மொழியே நீ விளங்கி கொண்டிருக்கின்றாய். வேறு சில மொழிகள் எல்லாம் ஓரினத்திற்கு மட்டும் உரிமை உடையதாக விளங்குகின்றன. தமிழே, நீ அப்படி அல்ல, எல்லாருக்கும் உயிருக்கு உயிராக நீ விளங்குகின்றாய். தமிழ் எழுத்துக்களினுடைய சிறப்பு வகை என்பது சொல்ல சொல்ல சொற்களுக்குள் அடங்காத ஒன்று. பரந்து அகன்ற இந்த மண்ணில் எழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன என்று இந்த இடத்தில் தமிழ் படித்தது ஆசிரியர் கூறுகின்றார். உடம்பில் உள்ள உந்தி என்ற பகுதியிலிருந்து மேலெழும் காற்றானது வாக்கு என்ற மொழியாக கருத்தரிக்கிறது. அந்த வாக்குக்கான ஒளிகள் உந்தியில் தோன்றிய காற்று அப்படியே மேலெழுந்து தலையில் இருக்கக்கூடிய வாய், மிடறு, கண்டம், மூக்கு, மேலும் உரம் என்று சொல்லக்கூடிய நெஞ்சில் இருக்கக்கூடிய நுரையீரல் இந்த இடங்களிலெல்லாம் தங்கி அதன் பின்பு இதழ், நாக்கு, பல், அன்னம் என்ற உறுப்புகளினுடைய செயல்பாட்டால் அது மொழியாக உருவாகிறது, எழுத்துக்களாக பிறக்கிறது. அவ்வாறு பிறக்கக்கூடிய பேச்சு ஒலிகளில் முதலெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் என்று மொத்தம் 240 எழுத்துக்களாக தமிழ் மொழியானது பிறக்கின்றது. அன்னை தமிழே, நீ இவ்வாறு
பிறக்கின்றாய் என்று போற்றுகின்றார் தமிழ் விடுதூது ஆசிரியர். மேலும் தமிழ் எழுத்துக்களினுடைய சிறப்பு வகையை பார்த்தோம் என்றால், தமிழே உன்னில் இருக்கக்கூடிய எழுத்து இலக்கணத்தை தமிழ் சான்றோர்கள் 12 பகுத்து வளர்க்கின்றார்கள். நன்னூல் ஆசிரியர் இதை எழுத்து இலக்கணத்தில் மிக அழகாக சுட்டுவார். உன்னை கண்ணின் மணியை போல காக்கக்கூடிய சிறுவர்கள் அக்காலத்தில் சுவடிகள் வைத்து படித்திருக்கின்றார்கள். பலகையில் வைத்து படித்து தாளாட்டி மகிழ்கின்றார்கள். சுவடியாக இருக்கக்கூடிய உனக்கு விழா நாட்களில் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? மஞ்சளை பூசுவார்கள். படிப்பதற்காக மையிட்டு முப்பாலையும் புகட்டி வளர்த்திருக்கின்றார்கள். அவ்வாறு ஏட்டுச் சுவடிகளை அவர்கள் பாதுகாத்து தமிழை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற விவரம் நமக்கு இந்த பாடல் வரிகள் மூலமாக புலனாகிறது. தமிழ் செல்வங்கள் நமக்கு சொற்களை வகைப்படுத்தும் போது இலக்கண ஆசிரியர்களான தொல்காப்பியர் நன்னூலார் அதை 2 வகையாக பிரிக்கின்றனர். செயல் ஏற்றுவதற்கு அடிப்படை சொற்களாக இருக்கக்கூடியவை எவை என்று தெரியுமா மனைவியரே? இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல் என்னும் 4 சொற்கள் இருக்கின்றன. இவை வந்து செயலை ஏற்றுவதற்கு உதவியாக இருக்கின்றன. இலக்கணத்திற்கே உரிய கலை சொற்களாக நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அந்த எழுத்து தமிழில் இருக்கக்கூடிய சொற்கள் பெயர், வினை, இடை, உரி, இந்த 4 தமிழ் மொழியில் இருக்கின்றது. பழந்தமிழருடைய அடிப்படை திணை பாகுபாடு அவை சங்க இலக்கியத்தில் மிக அற்புதமாக விளக்கப்பட்டிருக்கின்றன. அதனையும் தமிழ் விடுத்தது ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். கைக்கிளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பெருந்திணை என்னும் 7 திணைகள், அகத்திணைகள் நம் தமிழ் மொழிக்கு உரியன. புறத்திலும் வெற்றி, வஞ்சி, உளிங்கை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான் என்னும் 7 திணைகளும் நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் அமைந்துள்ளன. அடுத்தபடியாக யாப்பு பற்றி பேசுகின்றார் தமிழ் விடுத்தது ஆசிரியர். யாப்பு என்பது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, பாவினம் என்னும் 8 உறுப்புகள் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்றன. அணி இலக்கணம் என்று சொல்ல வேண்டும் என்றால் தண்டி ஆசிரியர் 35 வகையான அணிகளை தன்னுடைய நூலான தண்டி அலங்காரத்தில் எடுத்துரைக்கின்றார். தன்மை அணி முதலாக பாவிக அணி ஈராக இவை 35 அணிகள் பேரழகு மிக்க நம்முடைய தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ளன. ஒரு மன மகளை போல இவை திகழ்கின்றன அப்படி என்று வர்ணிக்கின்றார் தமிழ் விடுத்தது ஆசிரியர். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்னும் 4 வகை பாக்களும் நம்முடைய தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ளன. அவை செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை என்னும் 4 வகை பண்களும் ஒரு பட்டத்து அரசிகள் போல விளங்குகின்றன என்று வர்ணிக்கின்றார். நம்முடைய தமிழ் செல்வங்கள் மேலும் பல இருக்கின்றன மாணவியரே. மகிழ்ச்சியை தூண்டக்கூடிய தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி, மிடற்று கருவி என்னும் 5 இன கருவிகளும் இன்று வழங்கக்கூடிய 103 பண்கள் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழியில் இருக்கின்றன. அவற்றை தமிழ் விடுத்தது ஆசிரியர் காமக்கிழத்து என்று வர்ணிக்கின்றார். எவ்வளவு அழகான ஒரு வர்ணிப்பு பார்த்தீர்களா மாணவியரே? அனைவரும் விரும்பி போற்றி ஏற்கும் நவரசங்கள் என்று சொல்லக்கூடிய வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், நகை, நடுநிலை, உருத்திரம் என்னும் 9 கலைகளும் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் மக்களாக பெற்று நம்முடைய தமிழ் மொழியானது பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட நம்முடைய தாய்மொழியை நாம் வாழ்த்துவோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாணவியரே.